Hi friends, welcome to Lavanya's kitchen. இன்னைக்கு நாம காப்பர் வெசல்ஸ் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த காப்பர் வெசல்ஸை ஈஸியா எப்படி க்ளீன் பண்றதுன்னு நான் இப்போ இந்த வீடியோ போட்டுருக்கேன். எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு லெமன் எடுத்து கட் பண்ணி அதோட ஜூஸ் தனியா வச்சிட்டு அதோட தோட வேஸ்ட் ஆகாம ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ்ல ரெண்டு ஸ்பூன் salt சேர்த்து டெய்லி ஷேக் பண்ணி ஒரு 5 டேஸ் வச்சிருங்க. 5 டேஸ் னு இல்ல, இது 1 மந்த்க்கு மேல கூட இத நாம இப்பயே வச்சிருக்கலாம். இப்போ நாம இந்த காப்பர் லோட்டாவை இந்த லெமன் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ना लाइटा दा इदा वच्चे तेकरें आडाला ना इदा वच्चे टच पनवे इल्ला लाइटा नम्म तेक तेक अदोड़ अंद ब्लैक डॉट्स एल्ला में मारुदु रोम्बा क्लीन आगुदु इदु वंदु नाम वेर केमिकल्स वच्चे यूस पन्रद विड़ इदु वंदु रोम्बा हाइजीनिका इरुकुम मेल मेल नाम तेज रोम अलग क्लीन आम पूजा तिंग्स नाम क्लीन पड़ो पूज वो रोम अलग मनसुक रोम तृप्तिया नाम इतमन वेस्टा वूडा तिरपी अंत उपलें அது வந்து இன்னும் ஊற ஊற அதோட நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் கண்டிஷன்ல அந்த லெமன் வந்துரும். only 5 minutes தான் ஆகும் இது க்ளீன் பண்றதுக்கு. இதுல கெமிக்கல்ஸ் இல்லாததனால நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் காப்பர் வெசல்ஸ் ரெண்டுமே சேஃபா இருக்கும். நாம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்றதை விட இது நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காப்பர் திங்ஸ் ரெடி ஆயிருச்சு. பார்க்கிறதுக்கு ரொம்ப பளபளன்னு அழகா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் அடிக்கடி பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.